வணக்கம் ஜோதிட ரகசிய நகர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம வந்து கை வியாபாரத்துல வெற்றி பெறுவதற்காக ஒரு கை வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது, அதாவது ஆறாம் பாவமாகிய காலபுருஷனுக்கு ஆறாம் பாவமாகிய கன்னி ராசியில் வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் கை சிம்பிள் வந்து ரொம்ப விசேஷமானது. அந்த கை சிம்பிளில் வந்து அந்த கை சிம்பிள வந்து பிள்ளையார் உட்கார்ந்திருப்பதாகவும் ஐதீகம், அதாவது நம்ம கொடுக்குற கடன்கள் எல்லாமே தடையலாமல் வர்றதுக்காக அந்த கை சிம்பிளுடைய இதை கொடுத்துருக்காரு. பெரிய பெரிய வியாபாரம், அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதியை வந்து வியாபாரத்துக்கு வியாபாரம் பண்றாங்க, எல்லாருமே வச்சிருப்பாங்க. அந்த கன்னி ராசியில திருப்பதி வெங்கடாஜலபதி தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அது வந்து கை வந்து ரொம்ப விசேஷமானது அந்த சித்திரை நட்சத்திரம் புதன் காரகத்துவத்துக்கு வியாபாரத்துக்கு. அதனால்தான் எல்லாருமே வெங்கடாஜலபதி வைத்து வியாபார தலங்களில் வச்சு இது பண்றாங்க. இந்த வியாபார தலங்களில் வெங்கடாஜலபதி எவ்வளவு முக்கியமோ அதே போல்தான் இந்த கை சிம்பிளும் அவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த கை வந்து யார் வந்து ரொம்ப அதிகமா பயன்பாட்டுல இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு வியாபாரம் தொடங்குதுன்னா கை குலுக்கி இந்த வியாபாரத்தை தொடங்குவாங்க, இல்லாட்ட கையை எடுத்து கும்பிட்டுட்டு இது பண்றது, அந்த மாதிரி தன்னுடைய கைகளை அதிக பயன்பாட்டில் எடுத்துக்கிறது அவங்கதான் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். அதனாலதான் அந்த வியாபாரத்துக்குள்ள சிறப்பான விஷயங்கள் அந்த குறியீடுகளை பத்தி ஐயா வந்து அவருடைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா கை சிம்பிளை பத்தி அவ்வளவு இதா போட்டிருப்பாரு. வெற்றி தரும் குறியீடுகள்னு சொல்லி போட்டிருப்பாரு. நலந்தரும் குறியீடுகள் புத்தகத்தில் இந்த சிம்பிள்கள் பத்தி ஒவ்வொரு சிம்பிள் ஒட்டுனா எந்தெந்த சிம்பிள் வச்சா என்னென்ன நலன் கிடைக்குங்கிறத ஐயா வந்து அந்த நலந்தரும் குறியீடுகள் புக்ல வந்து போட்டிருப்பாரு. இதை பாத்தீங்கன்னா இந்த கை சிம்பிளை வந்து பரதநாட்டிய முத்திரைகளுக்கு அந்த முத்திரையை பதிக்கும் போது நமக்கு அதெல்லாமே கண்ணும் கையும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நமக்கு பலன் கொடுக்கும். கண்ணுங்கிறது பூர நட்சத்திரத்துக்குரியது, அந்த கண்ணுக்குள்ள இரண்டாம் பாவம் தான் கை, அந்த கைக்குள்ளது. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அழகா இதாகும். அதனாலதான் கண்ணும் கையும் சேர்ந்து இது பண்ற பரதநாட்டியம் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும் பரதநாட்டியம். அது அந்த கை வந்து அரசியல் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களை எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அப்படி ரெட்டையில அப்படி கையை வச்சு காமிப்பார், ஜெயலலிதா அப்படி கையை வச்சு ஆட்டுவா. இந்த மாதிரி கையை யார் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அவங்க வந்து நல்ல பேச்சு திறமையிலும் சரி எல்லாத்திலும் கையை பயன்படுத்தி செய்யறவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு உயர்நிலையை அடையதுக்குள்ள இதெல்லாம் இருக்குது. அதனால வியாபாரம் தொடங்குற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த கையை வந்து இப்படி வச்சிருப்பாங்க. இந்த நோக்கியா சிம்பிள்ல கூட இப்படி வச்சிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் கையை வச்சு தமிழ்நாட்டு கூட்டுறவு வங்கிகள்லாம் கையை எப்படி பொருத்தின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த கை வந்து பயன்பாட்டுல அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த ஒரு தொழில் தொடங்குதும் போதும் கையை பயன்படுத்திய ஒரு விஷயங்கள் தொடங்கினீங்கன்னா அது சிம்பிளாக பாக்குற மாதிரி எல்லாரும் வரும்போது அது கையை பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சேட்டுக்கடை நகை கடைகளும் கை கூப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து வியாபாரத்துடைய நிறைய சூட்சமமான விஷயங்கள் அதுல ஒளிந்திருக்குது. அதனால இந்த கையை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னா மிக சிறப்பான வெற்றி அடையலாம். இந்த இதை பத்தின ஃபுல் முழு விவரங்கள் வெறும் கை மட்டும் இல்ல, மற்ற எல்லா விஷயங்களுமே இதுல கொடுத்துருப்பாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறமா உங்க தசைக்கு என்னென்ன பயன்கள் பண்ணலாம் அது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திருநீர் அணிய வேண்டிய காலங்கள் ஒவ்வொன்றுமே போட்டுட்டே வந்திருக்காங்க. ஆந்தை குறியீடு இது எல்லாமே இந்த குறியீடுகள் எல்லாம் உங்க எல்லார் வீட்லயுமே இந்த புக்கு இருக்கணும். இந்த புக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதாவது இல்லையோ அதெல்லாம் நம்ம எப்படி உருவாக்கலாம்ங்கிறது இந்த புக்ல கொடுத்துருக்கோம். இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.